ஸோ எனக்கு தேவையான காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக காஸ்ட்யூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள். கடையே எனக்காக தான் போட்டிருக்கு, அது காரணம் சொல்லும் பாருங்க. 17 காரணம் என்னையே தான் சொல்லுது, அது தெரியுமா தெரியாது உங்களுக்கு. நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்றத்தில் 37 காரணம் சொல்லுது, அதில் 17 காரணம் என்னையே தான் சொல்லுது. உண்மையிலே 17 காரணம் அண்ணனை தான் சொல்லுது, அவர் ஆதரித்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. நான் கூட சொன்னேன், நீங்கள் தடையை நீங்க நான் அதை ஆதரித்து பேசுகிறத நிறுத்திடுறேன் அப்படின்னு. உங்களுக்கே தெரியும், இப்போ நீங்கள் வெள்ளாம இல்லாத ஒரு காட்டுக்கு எதுக்கு வேலி? நாங்கள் எங்கேயுமே இல்லை, நாங்கள் விடுதலை புலிகள் எங்கே இருக்கோம், எதுக்கு தடை? பேருக்கே இவ்வளோ பயந்தான் இப்படி எப்படி எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது சொல்லுங்க. விடுதலை புலிகள்ங்கிற பேருக்கே உலகத்துக்கே தெரியுது நீங்கள் ஒழிச்சிட்டேன்றீங்க, அழிச்சிட்டேன்றீங்க எங்களை. இப்போ உங்களுக்கு தெரியும், 15 ஆண்டுகளாக எந்த இதுவுமே இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் தடையை வச்சுக்கிட்டே இருக்கோம்? நாங்கள் வேகமாக வளர்ந்துருவோங்கிறது தான், தடையை நீக்கிட்டால் என்ன ஆகும் நினைக்கிறீங்க? வேகமாக வளர்ந்துருவோம். இப்போ எங்கள் தலைவர் படத்தை போட விட மாட்டீங்க, பேரை சொல்ல விட மாட்டீங்க, உடனே ஒரு யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணி அடிச்சு விட்டு தடையை பண்ணிருக்கீங்க, அதானே செய்கிறீங்க? அப்போ அதுக்காக தான் இது தடையை நீச்சிச்சுட்டு போகிறது. சும்மா அது இந்தியாவில் தடை, நமக்கு இருக்கு அதுக்கு. நம்ம யாரு? நாங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கோமா? நாங்கள் இந்தியரா? இந்தியர் தானா நாங்கள்? இந்தியரா சொல்லுங்கள், இந்தியரா நாங்கள் யார்? நாங்களா 850 பேர் செத்து விழுந்தோம் கடலுக்குள்ள, எங்களை என்றைக்காவது இந்திய மீனவன் செத்தான்னு சொன்னீங்களா? காவிரியில் தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை, என்னை வந்து பேசிட்டு இருக்கிறேன் நீ இந்தியன்னு போயிட்டு நகைச்சுவை பண்ணிட்டு அப்படி ஒரு தான் இருக்கிறதா நான் இன்றைய தான் கேள்விப்படுறேன். இப்போ பேரையே நான் இப்போ கேள்விப்படுறேன் பார்த்தீங்கள? இது இது யாருன்னு தெரியுதுல, இது யாருன்னு தெரியுதா? இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்க. இலங்கையை சேர்ந்தவரோ இல்லையோண்டா, அவர் தண்டை கடவுச்சிட்ட காட்டிட்டும் அது இருக்க, இது இலங்கையை சேர்ந்தவருண்டா போல. அவருக்கு என்ன பிரச்சனை? இதில் 31 லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு தெரியாது நான் தவறாக கொண்டு போகிறேன்னா சரியாக கொண்டு போகிறேன்னான்ட்டு. நீ கருணாவே இன்றைக்கு மக்கள் அங்கே கணக்கெடுக்கே இல்லை, அப்புறம் அவற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இவரவர்கள் அப்படி பேரே உண்மையில் நான் இப்போ இன்றைக்கு தான் நீங்கள் சொன்னதே இப்படி ஒரு பேர் வழியை பற்றி கேள்விப்படுறேன். அவ்வளோதான். அம்மா அவ்வளோதான், விட்டுருங்க வேற ஏதாவது. இல்லை போட்டி தொடர்ச்சியாக போட்டிட்டு தான் இருக்காங்க, இப்போ எங்கள் ஐயா இருக்காங்க போட்டிடுறோம், எங்கள் ஆளுங்க போட்டிட்டு தான் இருக்காங்க. பாடத்திட்டம்
என்ன பதில் சொல்றது திராவிட அவங்க ஆட்சியில் அதை நிறுவ பார்ப்பாங்க. உங்களுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பல கோடி ரூபாயை போட்டு சமாதி கட்டுறது, பாடத்திட்டத்தில் கொண்டு வர்றது கொஞ்ச நாள் தான். அந்த பக்கங்களை கிழித்து தூர விசிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது, கொஞ்ச நாள் தான். நாங்கள் வந்தால் எங்கள் இன வரலாறு தான் இருக்கும், திராவிடர்கள் வந்தால் அவங்க இன வரலாறு இருக்கு. அதுக்காவது அண்ணன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்க. கோயில் அடிக்கிறது மசூதி அடிக்கிறது எல்லாம் பிஜேபி வேலை தானே, அது பெரும் அதெல்லாம் ஒரு வேலையா? கோயில் அடிக்கிறதுலாம் ஒரு வேலையா? அது அவர் எப்படி ஆரம்பிச்சிட்டார் பாரு, பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல. கோயில் இடிச்சிருவாங்க, முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, இது இப்படி தாலி அறுத்துருவாங்க, இப்படி இல்லாமல் பேசுகிறது பேசிட்டு இருக்குது பாரு. ஒரு தலைவருக்கான அழகே இல்லையே, எதையாவது பேசிட்டு அலையிறது. பத்தாண்டு கால ஆட்சியில் இதை இவ்வளவு நான் செஞ்சுருக்கேன், இவ்வளவு பண்ணியிருக்கேன், இந்த ஆட்சியின் சாதனை தொடர எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க முடியல அவங்களால. கோயில், சாமி, சாதி, மதம் இதே பேசிட்டு எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க சொல்லுங்க? கொடுமை. பழுதாகும் தானே தங்கச்சி, பழுதாகும், பழுதாகும் தான். இது பல முறை நம்ம சொல்லிட்டோம், இது வந்து நீங்களே பார்க்குறீங்க. ஒரு தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இயங்குதுங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. லாரியில் இருந்து வாக்கு எந்திரத்தை தூக்கிட்டு ஓடுறது, ஹோட்டலில் தலைக்கு வச்சு படுக்கிறது, ஆட்டோவில் எடுத்துக்கிட்டு போகிறது, இதில் சிசிடிவி பழுதாகிறதுலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பழுதானா பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் பழுதாகுதுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. தம்பி சவுக்கு சங்கர் வந்து பேசினது தவறு. இப்போ நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அதை விளக்க கடமைப்பட்டிருக்கேன். ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறாக 15 ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தீங்க. எல்லாம் அரசு இல்லாதில் எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, எனக்கு மனைவி, எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவில் இல்லை. ஆனால் ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, அவருக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, 2 பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில், என் தங்கச்சிங்க. தன்னுடைய தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறத என் பிள்ளைங்க போய் எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க, எப்படி அதெல்லாம் யோசிக்கணும். சமூகத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையாவது பேசிக்கிட்டு போயிடுவீங்க, அப்படி பண்ணக்கூடாது. அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு. அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கல. குண்டாசு அளவுக்கு அது கஞ்சா வைக்கிறது, குண்டாசு போடுறது, இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரியுது. இதெல்லாம்
அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதெல்லாம். தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சார் சொல்லு. இப்போ நான் வந்து என் தலைவனை ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லி இந்த ஊடகம் ஏதாவது பொறுப்பேற்குமா? இப்போ நீங்கள் இப்போ பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னால் நான் தான் என்னையே தான் நீங்கள் பொறுப்பை கைது பண்ணணும். இந்த இதெல்லாம் நீங்கள் ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு. இப்போ நீங்கள் உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்கள, என்னையே என்னுடைய குடும்பத்தை எங்கள் கட்சியை எங்களையெல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடக வாய்கள் இருக்குல்ல, திராவிட வாடக வாய்கள், அவங்கள ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? ஏதாவது எடுக்கா? பேர் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊடகம்னு. ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யறதில்லை? எவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க. அதை கேட்குற என் குடும்பம் என்ன, என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் என்ன என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் உங்களுக்குன்னா ஒன்று உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க. ஃபெலிக்ஸ் என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் எப்படி குற்றவாளி ஆவீங்க சொல்லுங்கள். இது என்னுடைய கருத்துக்கு நான் தான் பொறுப்பேற்கணும் மொழிய, எதுக்கு நீ அவரை கேள்வி கேட்ட, எதுக்கு அவர் போட்டாயின்னு உடனே உங்களை குற்றவாளியாக இருக்குன்னா அப்படி. ஃபெலிக்ஸை கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு, ரொம்ப பெரிய தவறு. அது இவ்வளவுக்கு என் தம்பி, நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம், உங்களை நம்ப முடியுதா பற்றியில்? நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கு. ஆமாம், இல்லை இல்லை ட்ரெயினில் தான் கூட்டி வருவோம்னா, அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன விட போய் சொல்லி சொல்கிறது சொல்லுங்க. வீட்டில் போய் என்ன சொதிக்கிறேன் ஏண்டா, மலையை வெட்டி விற்கிறான், மண்ணல்லி விற்கிற நீங்களே இருக்கீங்க, சாராயம் விற்றுக்கிட்டு கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்களே கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அவ என்ன பண்ணான்னு வீட்டில் போய் சொதிக்கிறேன். நீ கொடுமை, இதெல்லாம் ரொம்ப கொடுமை, இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும். கட்டாயம் நடக்கும், உறுதியாக நடக்கும். செய்வாங்க, இந்த கொடுமையெல்லாம் நடக்கு, எதிர்த்து போராடணும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன பண்ணிட்டார் கெஜ்ரிவால்? அதானின்னு ஒன்றும் கிடையாது. அதானிக்கு பூரா முதலீடு வந்து மோடியோட காசு தான் அப்படின்னு பேசிட்டார். அதானே வேறத காரணம் இருக்க? அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் எதுக்கு இது பண்ணீங்க? இதில் இது நான் கோரிக்கை வச்சா அதை அரசு ஏற்றுமா? எந்த கோரிக்கையை நான் வச்சு கேட்டிருக்குது? அவர் ஒரு பாவம், அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவரை போய் நம்ம அனுப்பிடு. அதை நான் வரவேற்கிறேன். அவருக்கு ஒரு உரிய நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா? அன்னி பிரேமலாதா சொன்னது தான் நான் சொல்லணுங்க. அவர் இருக்கும்போது கொடுத்துருக்கணும், இருக்கும்போது கொடுத்து பாராட்டியிருக்கணும் அவருக்கு. அவர் இல்லை, இப்போ அது பயன் இல்லை. அது அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். அந்த பெருமை அவருக்கு சேரலையே, அவருக்கு போய் சேரலையே. இப்போ அதுக்கு தகுதியான நபர் தான் பத்மபூஷன், அது அது பெறுறதுக்கான தகுதியான நபர் தான் அவர். நீங்கள் கட்சி தலைவர், ஒரு நடிகர், அதெல்லாம் விடுங்க, நல்ல மனிதன். அதை அப்படி தான் பார்க்குறேன். அதனால தான் பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகரன்னு பேர் வச்சார். அது கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்ததுக்கு எங்கள் அண்ணன் செல்லுமணி சொல்லியிருக்காரு பாருங்க, தலைவரை பற்றி பேரில் எடுக்கிறோம், கவனமாக எடு செல்லுமணி அப்படின்னு சொன்னார்னு சொல்லியிருக்காரு பாருங்க.
அதை நான் ரொம்ப பெரிதாக மதிக்கிறேன், நேசிக்கிறேன். இது தெரிஞ்சது தானே, இது இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. தேர்தல் வரைக்கும் அண்ணன் பேசியிருக்கேன், தேர்தல் வரைக்கும் சரியாக கொடுப்பாங்க, வாக்குப்பதிவு முடிஞ்சதுலேருந்து துண்டிச்சிருவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா அடிக்கடி போய் போய் வருது, என்னன்னு தெரியல. இப்போ கரண்ட்லாம் இப்படி தான் இருக்கும் பொருக்கு அப்படின்ற மாதிரி, அது ஏதோ ஒன்று நடக்குது. நீங்களே பாருங்கள், இவ்வளோ காலம் ஆட்சி நடந்திருக்குது, ஒரு தடையற்ற மின்சாரம் தர்றதுக்கு இவங்களால் எந்த முயற்சியாவது இருக்குது? தப்பு நகரத்திலே தலைநகரிலே எப்படி இருக்குன்னா, சிற்றூர்களில் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் யோசிச்சுப்பார், சிற்றூர்களில் யோசிச்சுப்பார், ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. வேற என்ன அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? இடிக்கிறது, கோவில் கட்டுறது, இதை தவிர வேற என்ன தெரியும்? ஒண்ணுதான் தம்பி, சாதி மதம் கடவுள் இதை சிந்திக்கிறவன் வந்து மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி மதம் கடவுள் அதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. இப்போ புரியுதா? இதான் பிஜேபிக்கு வேற என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? பல முறை சொல்லிட்டேன், பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாவுக்கு ஜெய். இதை தவிர வேறு ஏதாவது கோட்பாடு இருக்கா? பாரு, எனக்கு என்ன நடக்க போகுது சார், எனக்கு என்ன நடக்க போகுது? என் மொழி மீட்சிக்கு வருமா, கச்சத்தீவை மீட்குமா, என் மீனவர் பாதுகாப்புக்கு வருமா, ஏதாவது எனக்கு ஏதாவதுக்கு வருமா? காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா, இல்லை காங்கிரஸ் வந்தால் பேசுமா, இல்லை பிஜேபி வந்தால் பேசுமா? அதை பற்றி பேசுகிறதுக்கு நேர விரையும் தெண்டம். இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றிமாறன் தான். அவனுக்கு படம் எடுக்க தெரியலனா பிறகு எவனுக்கு படம் எடுக்க தெரியும், யாருக்கு படம் எடுக்க தெரியும்? எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனா சொல்றேன், என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது, அவன் ஆக சிறந்த இயக்குனர். அதுபோல் இப்போ ஏதாவது பேச்சுக்கிறது இருக்கா இல்லையா? சாதி எதுவும் நாங்களே கண்டுபிடிச்சி, நாங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இறக்கி விட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. இருக்கா இல்லையா தான் பேச்சு, இப்போ இருக்கா இல்லையா? மேல் பாதியெல்லாம் போகலையா நீங்கள்? எதையாவது பேச்சு விடுது. பகுதி நேரமாக வகுப்புகள் எடுக்கணும், அதை பல முறை நான் வலியுறுத்தியிருக்கேன். பகுதி நேரமாக விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும், நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோன்னு சொல்லணும், நம்ம இனம் எதுன்னு சொல்லணும், நம்ம தலைமை யாருன்னு சொல்லணும், நம்ம மொழி என்னன்னு சொல்லணும், நம்ம வரலாறு என்னன்னு சொல்லணும், கற்பிக்கணும். அதை செய்யும்போது அது நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் படகுன்னா அழிஞ்சிடாது, பயப்படாதீங்க, அப்படிலாம் விட்டுற மாட்டோம்ல. அப்படித்தான் இருக்கும், அதுக்கு சுதந்திரக்கூடாது. தற்சோர்வு அடைஞ்சு வரல அப்படின்னு விரக்தி அடைஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடாது, தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கணும். வருவாங்க. நான் ஒரு ஒரு ஒருத்தன் வந்தேன், எத்தனை லட்சம் விதைகளை தூவியிருக்கேன்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் முளைக்குதுல்ல,
அது மாதிரி வரும், நம்பிக்கையோடு இருக்கும். இப்போ இந்த அரசு எங்களை இந்துவாக பார்க்குதா? இதுதான் கேள்வி. இப்போ 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 இருக்கு, இப்போ நீங்கள் அங்கேருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க, இந்துக்கு கொடுப்பீங்க, பௌத்தனுக்கு கொடுப்பீங்க, எல்லாம் கொடுக்குறேன்றீங்க, எப்படி இருக்கு? நாங்கள் 35 ஆண்டுகள் ஆயிடுச்சுது, நாங்கள் இங்கே வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம். எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் இந்துவா இல்லையாங்கிற கேள்வி எங்களுக்கு எழுமில்ல. இப்போ நாங்கள் கேட்குறது, நான் கேட்குறது திரும்ப திரும்ப கேட்குறேன், நாங்கள் இந்துவா இல்லையா? எங்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கல? அது தராது. அவங்க ஆட்சி, அவங்க பேசுகிறாங்க, இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சுருப்பாங்க. கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அவங்களுக்கு வெற்றி உண்டான ஐயா மாதிரி இந்த தீப்பொறி ஆறுமுகம் இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமாக பேசுவோம். அதெல்லாம் இப்போ இவர் வந்திருக்கார். இப்போ நீங்கள் சொல்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா, அது அதை தான் அண்ணன் முதல்ல கேள்வியாக எழுப்பினேன். இதையெல்லாம் நான் எடுக்க மாட்டேறீங்க, ஃபெலிக்ஸை போய் கைது பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு. அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸ் நாகரீகமான ஊடகவியலாளர். அவர் ரொம்ப கருத்தை கருத்தாக எடுத்து வைப்பார், எவ்வளியே கேவலமாலாம் அதை தர்க்கம் செய்ய மாட்டார், பேச மாட்டார். அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி இப்போ இந்த அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க, அப்புறம் சேர்ப்பாங்க, கட்சி விட்டு நீக்குவாங்க, சேர்ப்பாங்க, அதெல்லாம் என்னவே பண்ண முடியும். அவன் அவமதிக்கணும்னு நினைக்கிறாங்க, கால் மேல கால் போட்டு உட்கார்றது பாக்குறீங்கல்ல. வெளியில வந்து பேசாத, ஆய் மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவே செய்வாங்க. நான் அனுபவிக்காத சிறையா, சிறைக்குள்ளே எனக்கு தனி சிறை, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஜெயிலுக்குள்ளே எனக்கு தனியாக ஜெயில், என்னை யாரும் சந்திக்கக்கூடாது. அப்படி ஓராண்டு இருந்த வேணாம். இப்போ எவ்வளோ வழியும் வன்மமும் இருக்குன்னு பார்த்துக்க. அடி எடுத்து வைக்குதா? அடி எடுத்து போடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? வெறும் செய்தி அரசியல் தான், சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லைன்னு நான் சொல்லிட்டேனா. அதுக்கு செயல் 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 என்ன செயல்? எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான், காமராஜன் பேர். அவன்கிட்ட போயிட்டு ரெண்டில் நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனையெல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டைரக்டர் கேட்குறாரு. என்ன சாதனை? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். ஆ சரி, ரோடு போட்டிருக்கோம், டேம்லாம் கட்டியிருக்கோம். அப்போ விவசாயம் பார்க்குறான், பிள்ளை படிக்குது, சென்னா நடக்குதுல்ல, இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா? அப்போது நீ சாதிச்சிருந்தீனா அதுக்கு உட்காந்து போயிட்டு எதுக்கு இருக்க? அதே எனக்கு தெரியும்ல, நான்ல பேசணும். அந்த சாதனையை அனுபவிச்சவன் அந்த செயலை அனுபவிச்ச நான்ல பேசணும். நீங்கள் ஏன் முதலமைச்சரே போய் நான் இதை சாதித்து விட்டேன் நீங்கள் சொல்லாதீங்க ஜமா, அதை நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல், செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்கிறது காரணம் இதுதான். அதனால எங்கள் தாத்தா செத்துட்டார். இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது. ஏதோ ஒன்று கொடுவை கொடுவை.
நான் அந்த படத்தை பார்க்க போகிறதில்ல, என் பிள்ளைகளை யாரும் பார்க்க போகிறதில்லை, எங்களுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது. போவேன், போய் பங்கேற்பேன். என்ன வம்பரிச்சுற? ஹலோ, என்னடா வம்பரிச்ச? இப்ப நாட்டில் பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே? அது அதுதானே? சேரணும்னு விரும்புகிறாங்களா? என் தம்பி சொன்னதே நான் சொல்வா, வெயிட்டிங். அவங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நாம் தொடர்ச்சியாக செய்கிறோம், நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியாக. நாங்கள் வந்து பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும், விலங்குகளுக்கு தண்ணி வைக்கணும், உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக செய்கிறோம். இது ஒரு மாண்பு. இதை போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்டு வேண்டியதில்லை. செய்யணும், செய்யணும், அது செய்யணும். வேற நாங்கள் என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி? அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசிய வேட்டி கிடக்குது? சந்திச்சா சந்திப்போம். இதில் என்ன இருக்குது? அவர் படப்பிடிப்பில் இருக்காரு, கொஞ்சம் வேலையாக இருக்காரு, சந்திப்போம். ஏதோ சொல்லிடுவா. இது நடக்கட்டும், வேற ரோடு. என் தங்கச்சி ஒரு காருக்கு பக்கத்தில் நின்றுட்டா, அவளை படாபாடு படுத்துறாங்க. உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினதும் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழ் தேசியம்னா என்னென்ன நீங்கள் நினச்சிருக்காங்கன்னா, ஒரு சோழனா பைய, ஒரு தேஞ்ச செப்பு, ரப்பர் செருப்பு, அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே பிசைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். வந்த வந்த நாய், கண்ட கண்ட நாய் எல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளைய நாங்கள் வாழ்கிறதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் கார் வச்சுருக்கிறது பொறாமை இருக்கா? அதுக்காகவே கார் வைப்போம். நாங்கள் நல்லா சட்டை போடுறது சீமான் பாருங்க, சட்டை வேப்ப பிராண்டாக போடுறாரு, அதுக்காகவே போடுறேன்டா, அதுக்காகவே என்ன தேவை ஒன்று பேச்சுட்டு அலையிறது பைத்தியக்காரங்க. அது ஒரு கொடிய நோய், அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புற்றுநோயை விட கொடிய நோய் வந்து இந்த சாதி மத உணர்ச்சி தான். அதை தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்ததுருக்குல்ல, அதில் தான் பிரச்சனை. அதை தகர்க்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூடுறது இருக்குல்ல, அதில் எல்லாம் அது செத்து விழும். கொஞ்சம் சகித்துக்கிறீங்க, கொஞ்ச நாள் சரி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.